ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அகத்திக்கீரையும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு பொரியல், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கான சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கான கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறது இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும் இல்லை கோல்டன் கலர் ஆகணும்லாம் இல்லை. இப்போ வந்து கீரை வந்து இதில் வந்து இந்த நீட்டமான கீரை வந்து அகத்திக்கீரை, மிச்சது வந்து முருங்கைக்கீரை. ஸோ ரெண்டுமே வந்து நான் கலந்து இது போல் அலைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து கடாயில் போட்டு இந்த எண்ணெயோட வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்குங்க. இந்த கீரை எண்ணெயில் நீங்கள் சேர்த்து எண்ணெய் வந்து சுருண்டு வந்துடும். ஸோ நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ இப்போ நான் மொத்தத்துமே சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து எண்ணெயில் வதக்கிடுங்க. இது போல் நம்ம வந்து இதை எண்ணெயில் வதக்கும் போதே வந்து இதோட குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஆல்மோஸ்ட் 2:1 தான். நம்மளுக்கு 2 மடங்கு கீரை இருந்தால் 1 மடங்கு தான் பொரியல் கிடைக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டு 1-5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இங்கே நான் கலக்காய் கொட்டையும் காஞ்ச மிளகாவும் வந்து வறுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு கலக்காய் கொட்டை, 5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இது கீரையும் 5 நிமிஷம் பக்கம் ஆகிடுச்சு. அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து மடியை வந்து மூடி வச்சு வேகட்டும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மடியை மூடி வச்சுருங்க. இப்போது இந்த கலக்காவை வந்து நீங்கள் தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலக்காவும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா அரைச்சிட்டு குருவை வந்து இது போல் 1-5 பல்லு பூண்டு சேர்த்து அதை வந்து அரைச்சிக்கோங்க. இது போல் வந்து கொரகொரப்பாக அரைச்சா போதுமானது. கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இது 1-5 நிமிஷம் பக்கம் இருந்தாலே போதும், கீரை வந்து சூப்பராக வெந்துடும். இப்போது அந்த அரைச்சி வச்ச கலக்காவும் காஞ்ச மிளகாய் அப்புறமா பூண்டு இது கலவையை வந்து இந்த கீரையோடு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வாசனையிலேயே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கலந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இது வந்து அது பாத்திரத்துலேயே அப்படியே இருக்கட்டும். அப்போ வந்து இந்த மசாலா அந்த கீரையோடு நல்லா இறங்கும். ஸோ இப்போ கீரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் உங்களுடைய அகத்திக்கீரை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சவங்க என் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.